ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போயே சொல்லிடுறேன், இது வந்து கேம் பிளே கிடையாது, இது வந்து எப்படி விளாட்னு தெரியாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய கேம் இந்த மாதிரி விளையாடி இருக்கிறதுனால இது வந்து என்னென்ன கான்செப்ட்னு தெரியும், அதை வச்சு நான் பொறுமையாக விளாடுவேன். ஓகே, இந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சுட்டி பையன் போயிட்டு இருக்கான். அவன் போகிறவன கூட இவனே பார்த்தீங்கன்னா, ஏய் தம்பி உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும், நான் வந்து எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது போகிறான் அப்படின்னு அந்த பையன் சொன்ன உடனே அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வயசு அமைச்சிட்டான். ஆத்தாடி இவன் நம்மளா பாக்குறான், ஃபர்ஸ்ட் ஒளிஞ்சு போனா சாமி. என் ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணி, மச்சான் உடனே அர்ஜென்ட்டாக 200 ரூபான்னு விட அப்படின்னு சொன்னான். அர்ஜென்ட்டா என்னடா அப்படின்னு கேட்டால், கேமுக்கு டாப் அப் பண்ணணும். அடா பிக்காளி பையில, கேமுக்கு உனக்கு அர்ஜென்ட்டா? சரி, நம்ம பையன் தானே பேங்கில் இருக்க காசு பேடிஎம் மூலம் அவனுக்கு அனுப்பலாம் சொல்லிட்டு பேடிஎம்க்குள்ளே போயிட்டு அவன் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அனுப்ப வேண்டிய 200 டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே 200 கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே பின் நம்பர் கேட்டானுங்க. பின் நம்பரை போட்டு ப்ரொசீட் கொடுத்தேன். உடனே பார்த்தீங்கன்னா கிளிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா உடனே பேமெண்ட் முடிஞ்சிச்சு. என்னடா அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். இதில் கேஷ்பேக் வேறு தராங்க, பேமெண்ட் தான் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இதில் கேஷ்பேக் வேறு தராங்களா ஆட்டே அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வேறு இருக்கு. சரி, இவன் 10 நிமிஷத்தில் காசு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னானே, இன்னும் நான் கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெசேஜை போட்டேன். இந்த சாட் ஆப்ஷனில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்னன்னா பால்காரன் மளிகைக்காரன் பேப்பர்காரன் இப்படி யாருக்கு வேணாலும் எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அந்த காசு அவனே சொல்லிடுவான், நாம் வந்து வீட்டில் இருந்து அனுப்பிடலாம். ஆஷம் ஆஷம், ஒரே கலரில் 2 மாங்கா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பேடிஎம்ல பண்ணி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கே ஷாக் ஆனால் எப்படி இன்னொரு சமையான வச்சிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம் டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஏன்னா நம்ம பேடிஎம் செம்ம பேடிஎம். ஓகே, அவன் இருக்கானான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எங்கடா யாரையும் எங்கானா ஓ தூக்கி உள்ளே போட்டு போயிட்டாங்க. ஐயோ, இப்போ இந்த பையனை போய் நாம தான் காப்பாற்றணும். இங்கே கயிறு இருக்கான் ட்ரையரில், ஸோ எந்த ட்ரையர்னே தெரியலையே. எங்கே இங்கே தான் இருக்கா, இங்கே பாருங்க உண்டிகோல் இருக்கு. ஓ சூப்பரா, கிரானி 3 கூட இந்த மாதிரி உண்டிகோல் தான் இருந்துச்சு, பந்தாடிட்டு இருந்தோம். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த உண்டிகோல் கீழே போட்டு ட்ரையரில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடி பார்ப்போம். இங்கே இது ஒன்று ஓவன் பண்ணி பார்ப்போம், ஆனால் ஒன்றுமே காணும் இதில். ஐயோ, இது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓவன் பண்ணுறதுக்கு, ஒன்றுமே இல்லையே இது. ஐயோ, இதில் ஒன்றுமே இல்லையே. ஐயோ, எனக்கு வேறு ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்கானுங்க, அந்த சுட்டி பையனை நான் தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, நான் வேறு எப்படி காப்பாற்றுறதுனே தெரியலையே. ஐயோ, எங்கள் கயிறு எங்கே இருக்குன்னு சொன்னானுங்க, இந்த ட்ரையரில் தான் இருக்கும் போல. ஒரு ட்ரையர் ஃபுல்லாக தேடி பார்த்துறேன், இதில் இதுலையும் இல்லை, இதில் ஏன்னா இருக்கா, இதுலையும் இல்லை. அடம் கொய்யால அப்பாடா இதில் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை இங்கே போட்டு போயிட்டு அங்கே காப்பாற்றலாம், இருங்க. எங்கடா ஓகே போட்டாச்சு, நம்ம வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கு எடுத்த உடனே அந்த கம்பி, அதாவது ராடு அவன் பேர், அவனை வந்து நம்ம கம்பின்னு சொல்லுவோம் அந்த கேமில் பூரா. ஓகே, கம்பி தம்பி வந்து இன்றைக்கி போட்டதில் போகிறோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இறங்குவோம். ஓகே, கயிறை பிடிச்சிட்டு அப்படியே. ஐயோ, இறங்கடா கேள. ஓகே, இறங்கியாச்சு. இது வந்து இவனோட வீடு தானே, டோர்விலே வந்துருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் எகிரி வச்சு வரான்னு தெரில. சரி, ஃபஸ்ட்டு இதை ஓவன் பண்ணுவோம். என்னடா உள்ள எவனையும் காணா, அடா பிக்கடி போயிலுங்க, இது அப்புறம் ஓவன் பண்ணுறது, இந்த கண்ணாடி உடச்சிட வேண்டியது தான். போடு அடா உடையவே இல்லை. ஐயோ, இந்த கண்ணாடி இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் சீட்டிங்கடா, பயங்கரமான சீட்டிங். அவன் ஏதோ வச்சுருக்கான், ஆ உளுந்துருச்சு, ஏதோ பர்ஸுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரி, பர்ஸில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது தான், எதுக்கு அந்த சின்ன பையிலெல்லாம் காப்பாற்றிட்டு. சரி, இப்போ போயிட்டு அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு, அங்கிள் உங்கள் பர்ஸ் இங்கே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளும் ஐசை மாற்றிட்டு போட்டாலும் போட்டுருவான். அதனால் நம்ம உஷாராக என்ன பண்ணணும், அது நான் பர்ஸ் மேப்பா, நான் பர்ஸுன்னு இல்லை நினச்சேன். ஐயோ, சவுண்டு கேட்டையும் வேறு வந்துட்டானா. அடா பையன், எல்லா கேம்லையும் இப்படி ஒரு இது இருக்குடா, சவுண்டு போட்டால் போதும் அந்த வில்லன் வந்து நம்மளை தேடி ஓடி வந்துடுறானுங்க. ம், சரி ஓடிடுவோம், ஏன்னா இதை தாண்டி போக முடியாதான். அந்த பையனை நான் காப்பாற்றணுமா, ஏன்னா என் உசுரை காப்பாற்றுறதுக்கே இங்கே ஆள் இல்லை. அவன் செத்தான்னா எப்படி போனால் எனக்குனாடா, அவன் பாட்டு போய் மாட்டிக்கினா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இதை மூடுவோம். சரி, இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே, என்னடா அது. டே தம்பி, உனக்கு என்ன தெரியுமாடா எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்கிறா, தப்பிச்சிடலாம் இதுனா அது வாள். ஆ, இங்கே போகிறா, மேப் எதில் போய் மாட்டிச்சு. ஓகே, மேப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லி, ஓ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பை சூஸ் பண்ணலாமா, அடா பாவிங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டாப் அவன் தான்டா போகணும், நாம் சூஸ் பண்ணுறதுக்கு அவன் எப்படா போவான். ஐயோ, சரி அவனே போட்டோம். சரி, கேஃப் டேரியா. ஓகே, கேஃபுக்கு வந்திருக்கோம், நாம் வந்து இன்டர்நெட் கேஃபெல்லாம் வச்சுட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது பார்ப்போம். சரி, இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஐயோ, எப்படி ஓப்பன் பண்ணுறது, அவன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, அந்த பையன் எங்கே இருக்கான், டேய் கம்பி
ஐயோ இவன் நம்மளை பிடிச்சிருவான் போல, இது திறந்துட்டு ஓடிடலாம். எப்போ இந்த இடத்துல எங்கே போய் தப்பிக்கிறது, எங்கே போய் இதான் பண்ணுறதுன்னு கூட தெரியலையே. இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, இதெல்லாம் போயிட வேண்டியது தான். எப்போ அடி எப்படியோ உள்ளே வந்துட்டோம். இந்த டோரெல்லாம் சாத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னடா அது, இது திறக்க முடியாதா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ டப்பாவில் போய் இதை தேட சொல்கிறாங்க. பசுலாம் இதை பூரா ஓகே, இது ஃபுல்லாகவே பசுல். அப்போ இந்த கேமே வந்து பசுல் கேம் தான் போல. சரி நம்ம பார்த்துப்போம். நான் கூட ஆர்ஆர் கேம்னு நினச்சேன். ஆர்ஆர் கேம்னா கொஞ்சமான பயம் வரணும். இது வந்து எனக்கு பயம் வரல. மிஸ்டர் மீட்டும் அப்படி தான் இருந்துச்சு, இதுவும் அப்படி தான் இருக்குது. சரி ஐயோ பயமாகவே இருக்கே. பயம்னா அந்த பயம் இல்லை, இந்த வில்லன் வந்து நம்மளை பிடிச்சிருவானோ ஒரு பயமாக இருக்குது, அந்த பயம். மற்றபடி இந்த கேம் விளாட்றும்போதெல்லாம் பயம் சுத்தமாகவே இல்லை. சரி இது வந்து என்ன தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் இதை தேட சொன்னாங்க, பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. என்னது இது, பீஸா பேப்பரு வித் கோடு. இந்த கோடு என்னத்துக்கடா எனக்கு தெரியல. ஆடா கம்பி பயலே, இப்போ இவன் வேறு வந்து இது பண்ணுறான். எங்கே என்ன பண்ணுறது, இந்த வழியாக தான் வந்தான் நினைக்கிறேன். அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். நம்ம வரும்போது அந்த டோர் வந்து லாக்கில் இருந்துச்சு, இப்போ மட்டும் ஓப்பனில் இருக்குது. என்னடா அது, சரி அவன் அப்படியே அந்த பக்கம் போட்டோம். நம்ம மறுபடியும் ஜன்னல் வழியை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வச்சு 4859 இது வந்து எந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும்னே தெரில. கேஷ் ரிஜிஸ்டர் அங்கே பாருங்க, ஏதோ வந்துச்சு அந்த பக்கம் லெட்டர் மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஓ ஏங்க இது கடையிலெல்லாம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த டப்பாங்க, அது அதுக்குள்ளே காசு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட அடா அந்த பர்சில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு ஓடிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டேன். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்களா, இந்த கேஷியர் அந்த இது இருக்குது, அந்த கடையோட வருமானம் ஃபுல்லாக அதில் தான் வச்சிருக்கானுங்க. அதாட்டே போகிறத பிளான் போட்டான். ஓகே இந்த வழியை தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே நான் நினச்ச மாதிரி தான் இருக்குது. இவன் இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம மறுபடியும் அந்த பக்கம் ஜன்னல் வழியை தூந்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டே போட்டுருவோம். ஆனால் காமெடி என்னன்னா, ஒரு வில்லன் இப்படி வந்து தமாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாமா சொல்லு. நானே வந்து உங்கள் கடையில் இருக்கிறதெல்லாம் இது யார் கடைன்னு தெரியல, இவன் கடை தானே இல்லை வேற ஆள் கடையான்னு தெரியல, ஒரு கஸ்டமரை கூட காணும். சரி நம்ம போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற காசெல்லாம் ஆட்டே போட்டு வருவோம். இருங்க கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. என்னது இந்த ஒரு காயின் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? அடா கொய்யால போங்கடாடே, நான் இந்த இடத்த விட்டே போகிறேன். முன்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ண முடியும். என்னங்க ஒரே ஒரே இடத்துக்கு தான் வர முடியுமா? அப்போனா நான் வேறு எதாவது இடத்த சூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை இல்லை இல்லை, எனிமி கிட்ட இருக்கிறதுனால இந்த ஆக்ஷனை பண்ண முடியாதுன்றாங்க. தம்பி உறைஞ்சி போயிருந்தே இப்போ முழிச்சிட்டு இருக்கேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டால் கிளிக் பண்ணிட்டு ஸ்டால் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். சரி இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த டீ ஸ்டால்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியாது. இது ஏன்னா இலவ ஒன்று பொருளடா, டப்பாலாம் வச்சுருக்கானுங்க. ஏங்க பழைய குடோன் மாதிரி இருக்குது, ஏதோ இடிஞ்சு போய் கிடக்க எல்லாம். இங்கே தான் படுத்து தூங்குவான் போலவன். ஆஹா வரானே வரானே, பெட்ரோல் கேனா? ஓகே இந்த வண்டியில் தான் பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த இடத்துல போட்டு வச்சிருவான், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஐயோ ஏன்னா அடைச்சி வச்சுருக்கானுங்க. எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்தது தானே நம்மளை பிடிச்சிருவான். இங்கே எதோ இருக்கே காயின், ஓ முன்ன போட்ட காயினா? இது வேறு, திருப்பி இதை போய் எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டு வச்சிடலாம். ஓகே ஏன்னா அந்த வண்டி தான் எல்லா இடத்துக்கும் போது, அந்த வண்டியில் போட்டு வச்சா தான் சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த டோரை திறக்க முடியுமா? ஐயோ திறக்க முடியாதா? ஏ எப்படி நான் போகிறது உள்ளா? அப்புறம் எதுவே அந்த ஸ்டாலுக்கு வேறு கூப்பிட்டு வந்தீங்க. ஓகே மக்களே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராணி 3 மறுபடியும் பண்ணலாம். ஸோ கிராணி விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஸோ மறுபடியும் போயிட்டு கிராணி 3 விளையாடிட்டு கிளவியை போட்டு தள்ளிட்டு கிளவனை பந்தாடிட்டு சிலண்டரினை கழுத்து சீவிட்டு வருவோம், மாஸ்க் காட்டுவோம். ஓகே அதனால் வெட்னஸ்டே காலையில் 9 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பாக வந்துடுங்க. அன்றைக்கி ஷார்ப்பாக நம்ம வந்து ப்ரீமியர் பண்ணலாமா இல்லை நார்மல் வீடியோ போடலாமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ப்ரீமியர் பண்ணால் லைவ் சாட் வரும், லைவில் அப்படியே பேசிட்டு இருக்கலாம். லைவில் அவ்வளோவும் எதுவும் பேச மாட்டேன், ஆய் சொல்லணும் ஆய் சொல்லிட்டு இருப்பேன் அவ்வளோதான். லைவ்னா லைவ் கிடையாது, லைவ் சாட். ஓகேங்களா? அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கடா லைவ் போடுறோன்னே, லைவ் போட வேலை நாயே யாரடா ஏன் மாத்திர அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கரெக்டாக. ஓகே இந்த இடத்துல வந்து ஜூஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த காயினை வந்து ஜூஸுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம் எதுக்கும். ஸோ இதில் என்ன ஜூஸ் வாங்கலான்னு எனக்கு தெரில. சரி இருங்க ஃபஸ்ட்டு காயின் போடுவோம். யூ டோன்ட் நீட் நத்திங் அடம் கொய்யால, இதுலேருந்து எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்கிறானுங்க. இதில் போட்டு பார்ப்போம். ஆ இதுக்குள்ளே காயின் போயிடுச்சு. இல்லை என்ன ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, அதில் க்வெஸ்சன் மார்க் போட்டு வச்சுருக்கானுங்க. அட போங்களா என்னடா அது, யூ ஹாவ் ஆக்டிவேட்டட் ப்ரைஸ் மிஷின். ஓஹோ இது ப்ரைஸ், இங்கே பாருங்கள் பெயின் பால்கன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் சொல், அவனுக்கு என்ன ஆக போகுது? ஒரே ஒரு ஹெட்செட் அடிச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. லோச்சக் அவன் கண் அவுஞ்சு போச்சு. ஐயோ ஏங்க மயக்கம் ஆகிட்டாங்க, சூப்பரா இது பயங்கரமான கண்ணு இருக்கும் போலயே. சரி இதோட எதனா சூப்பரான கண் எதனு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டேன், கிரவுண்டாக பார்க்கிங்கோ அது ஏதோ ஒன்று தேடி பார்த்தேன், அந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு ஓ இதுதான் பார்க்கிங், இப்போ வந்திருக்கிறது தான் பார்க்கிங், இதுக்கு முன்னாடி இருந்தது ப்ளே கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே எனக்கு உருப்படியாக எதுவுமே கிடைக்கல, அந்த ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் கிடச்சிது. சரி இந்த இடத்துல எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே எங்கடா, ஓ இந்த பக்கம் இருக்க டோருக்கு. ஓகே திறந்தாச்சு, இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆஹா எப்போ பார்த்தாலும் வண்டி முன்னாடி போய் நின்றுக்கிறான். சரி இந்த டோரை திறந்துட்டு ஓடுவோம். ஓரா ஓரா என்னடா ஃபுல்லாக ஷட்டராக இருக்குது, கொய்யால எத்தனை ஷட்ரு. சரி அப்படியே போவோம். என்னடா அது எந்த பக்கம் பார்த்தாலும் ஷட்டராகவே இருக்குது. சரி என்னடா அந்தங்க சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எந்த இடத்துக்கு இங்கே இருக்காங்க.
என்னடா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, ஈவில் நல்ல இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும். எந்த பக்கம் போனாலும் அதே இடத்துக்கு திருப்பி திருப்பி வரும். அந்த மாதிரியே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து அதாவது இந்த ராடு பையன் இருக்கலாம், இந்த கேமோட வில்லன், இவன் வந்து ஈவில் நன்னோட பையன்தான். பா, ஈவில் நன் டூலேயோ ஒன்லேயோ பார்த்துருப்போம், டூன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஈவில் நன் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராடோட அப்பா வந்திருப்பார். ஸோ ராடோட அப்பாவுக்கு இவன் தான் பையன். அது எப்படா இவன் பையனாவான், அது எப்படி அவன் அம்மாவான் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, அதை வச்சு தான் நானே சொன்னேன். ஓகேங்களா, அது உண்மையாக போய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, இது வந்து கிரானியில் வந்து இதேமாரி ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டனை தான், இல்லை சாவியை வந்து சுடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னு கரெக்டாக அந்த பட்டனில் வச்சு சுட்டேன். அதேமாதிரி அங்கே வந்து ஷட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஷட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது. அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம வேகமாக ஓட்டி விஸ்கே போயிடலாம் நினைக்கிறேன். சரி, அதுவும் பார்ப்போம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இதுனா இது என்னன்னே தெரியலையே. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காருக்குள்ளே போவோம். அவ்வளோ கொய்யால காரில் ஃபியூல் இல்லைங்க, இந்த ஃபியூலுக்கு நான் எங்கே போகிறது, எங்கடா இருக்குது, கப்பலாம் வாங்கி வச்சுருக்கான். சரி, இந்த இடம் ஃபுல்லாகவே இவனோடது தானா? ஆஹா, இவன் வேறு மறுபடியும் வரானே. இறா, இப்போ எங்கே அடிக்கிறேன் மட்டும் போகிறான், தலை வேணாம் இங்கே அடிக்கிறேன். கத்துறான் பாவி பயலே, சாவு, ஹெட்ஷாட் அடித்தாலும் சாவோம் போல். சரி, சாவு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் டோராகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர் வுட்டுன்னு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த சைல்டை வந்து நீங்கள் கேஜி கீ வச்சு காப்பாற்றினதுக்கப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி, அதை எடுத்துகிட்டு அப்போ கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். நானே வேணும்னே போய், சரி முடியிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேப் இருந்துச்சு, இந்த டேப்பை வச்சுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜன்னலை உடச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நினச்ச மாதிரி அதுதான் உடச்சிட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். ஐ தலாக்கா, ஐயா, ஜும்கலக்கா, ஜும்கா, வெளியே வந்துட்டேன்டா. ஐயோ ஐயோ, இவன் வேறு வந்துட்டானே, பாட்டாடா பாடுறான்ட்டு விரட்டிட்டு வரான். சரி, நம்ம ஓடுவோம், எதுவும் இங்கே எடுக்கிற மாதிரி இல்லை, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், அதனால் இங்கே சுற்றிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான், நம்ம மறுபடியும் போய் அவங்ககிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜன்னலுக்குள்ளே வந்து விரட்டி மறுபடியும் வெளியே வந்து மாட்டிக்கிட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ன ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணான், ரெண்டாவது வாட்டி அவட்டு தான் அட்டாக் பண்ணான். மறுபடியும் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓடாத ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். அங்கே பாருங்கள், இது அடைச்சி வச்சிருக்கான், நல்ல பிரெயின் யூஸ் பண்ணுறான் போல். க்ரோபாரா, க்ரோபார், ஓகே, இந்த இடத்துல இருக்குது க்ரோபார், கண்டுபிடிச்சிட்டேன். இது தேடுறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எடுக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு, நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, இங்கே இருக்கிற ஆணியெல்லாம் வழக்கம் போல் மிஸ்டர் மீட்டில் கலட்டுற மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியது தான். ஒன்று, ரெண்டு, இப்போ மூணாவதாங்க, ஸோ இங்கே அவ்வளோதான், இப்போ நாலாவது, அவ்வளோதான், இப்போ நம்ம வெளியே போவோம். இருங்க இருங்க, இது தூக்கி அங்கே போடுவோம், அவன் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ரியாக்ட் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, நான் நாதாரி நாயே. பாட்டு பார்த்தீங்களா, பாட்டு அவனுக்கு இரியே வந்து சீவிடுறேன். இருங்க இருங்க, அவன் அந்த பக்கம் போகிறான், இந்த பாலை தூக்கி அவன் தலைமையிலே போடுவோம், சாவறானு பார்க்கலாம். ரக்பி பால், சரி, இதுக்கெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க, எதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ, அவன் தலைக்கு போடலான்னு பார்த்தா அவன் பெடெக்ஸுக்கு வந்துருச்சு. சரி சார், தெரியப்படுச்சு சார், விட்டுருங்க சார், டீம் அப் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான், இந்த இது மேட்ச் முடிச்சிருவோம், ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம். அதனால் நாம் வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய டைம் பிடிபட்டோமோ, அதனால் இவன் வந்து ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் மட்டும்தான் மாட்டியிருக்கான் போல். ராடு சுள்ளி வேன், சுள்ளி வேன், அது எப்படி படிக்கணும்னு தெரியலையே. த ரெசிப் ஃபார் ஹாப்பினஸ் இஸ் வித்தின் எவ்ரி ஒன்ஸ் ரீச். சரி, இப்போ வந்து இந்த பையன் புளியாக போயிட்டு ஜூஸ் புளியாக போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது இவங்ககிட்ட. இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஸ்கிரீம் கேம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் விளையாடி பார்த்தா தான் தெரியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோவும் நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் சுவாரஸ்யமாக இல்லை, சுவாரஸ்யமாக லைட்டாக இருக்குது, ஆனால் பயம்னு ஒன்று இருக்குன்னு ஆர்ஆர் கேமுக்கு, ஆர்ஆர் கேமுக்கான ஒரு பயமே இல்லை இதில். ஓகே கேஸ், வீடியோக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை இருங்க இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது நீ கேஸ், லவ் யூ ஆல், டாடா, பாய் பாய்.